எடப்பாடிக்கு டெல்லி கொடுத்த அங்கீகாரம், திடீர் ட்விஸ்டும் அரசியல் கணக்குகளும். இந்தோனேஷியாவில் சமீபத்தில் நடந்த G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர். G20 அமைப்பின் விதிமுறைகளின்படி இந்த முறை G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறது. இதற்கான மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. அதன்படி இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் December 5 அதாவது இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. முன்னதாக இந்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களுக்கும் முக்கிய கட்சித் தலைவர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்தது. அதன்படி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அனுப்பிய கடிதத்தில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது July 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடியின் பதவியை டெல்லி தலைமை இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தது. அதேபோல பொதுக்குழு முடிந்து 4 பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தாததால் அவரின் பதவி காலாவதியாகிவிட்டது என்று பன்னீர் தரப்பு கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு மத்திய அரசு கடிதம் எழுதியிருப்பது தமிழ்நாடு அரசியலில் புதிய ட்விஸ்டாக கவனிக்கப்படுகிறது. இதுகுறித்து எடப்பாடிக்கு நெருக்கமான சில சீனியர் அமைப்பு செயலாளர்களிடம் பேசினோம். எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்வதில் கூட்டணி கட்சியான பாஜகவிலேயே மாறுபட்ட கருத்து இருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி விவகாரம் தொடர்பாக October 19 உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய போது எடப்பாடி உள்ளிட்ட சீனியர்களை கைது செய்தது திமுக அரசு. அப்போது எடப்பாடியை நேரில் சந்தித்து கூட்டணி கட்சியினரான புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.க.வாசன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் தமிழக பாஜக தலைவர் சென்னையில் இருந்தும் நேரில் வந்தோ போனில் தொடர்பு கொண்டோ ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதேபோல கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் பலத்தை திமுகவினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்க கொங்கில் அதிமுகவை செயலிழக்க வைத்து தன்னை முன்னிலைப்படுத்த தமிழக பாஜக தலைமையும் முயல்கிறது. அதற்காக வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தமிழக பாஜக புள்ளிகள் டெல்லிக்கு சில தவறான தகவல்களை கொடுத்துள்ளனர். அதாவது எடப்பாடிக்கு செல்வாக்கு இருந்திருந்தால் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே நமக்கு வெற்றி கிடைத்திருக்கும். அவருக்கென்று தனி செல்வாக்கு இல்லை. எனவே உட்கட்சி பிரச்சனையை மையமாக வைத்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கி அவரை 10% வாக்குகளுக்குள் சுருக்கிவிடலாம். தேமுதிக, தமாக, பாமக, அமமுக, பன்னீரணி இதர கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைத்து தேர்தலை நாம் சந்திக்கலாம் என்பதுதான் அவர்கள் கணக்கு. இது போன்ற பல தவறான கருத்தை மேலிடத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எங்களிடம் எந்த விளக்கமும் கேட்கப்படவில்லை. இதை உண்மை என்று கருதியதாலோ என்னவோ பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் சந்தித்து பேச எடப்பாடி முயன்ற போதெல்லாம் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்டமைப்பு குறித்து பிரகடனம் செய்யும் விதமாக நாமக்கல்லில் கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சுமார் 100,000 தொண்டர்கள் மத்தியில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி என எடப்பாடி சூளுரைத்தார். எடப்பாடியின் இந்த சிக்னலை புரிந்து கொண்ட மேலிடம் எங்கள் தரப்பிடம் நேரடியாகவே பேசியது. எங்களை பொறுத்தவரை 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் இலக்காக இருக்கிறது. உங்களுக்குத்தான் நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியம். இந்நேரத்தில் தவறான வழிகாட்டுதலால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி அதிமுகவை பலவீனப்படுத்த முயன்றால் அதனால் உங்களுக்குத்தான் பெரும் பாதிப்பு என்று கூறி தேர்தல் புள்ளி விவரங்களையும் OPSன் செல்வாக்கு குறித்த டேட்டாக்களையும் டெல்லிக்கு கொடுத்தோம். இந்த நிலையில்தான் டெல்லி தலைமை இறங்கி வந்து எடப்பாடிதான் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று அங்கீகரித்திருக்கிறது என்றனர் விரிவாக. எடப்பாடிக்கு சாதகமாக டெல்லியில் இந்த நகர்வு OPS மட்டுமல்லாது தமிழக பாஜகவுக்கு பெரும் அதிர்ச்சியாகவே அமைந்துள்ளது என்கிறார்கள் அரசியல் வட்டாரத்தினர்.